ஸோ வணக்கம் தினேஷ், நம்ம நீங்கள் பார்க்க போகிறது கிரில் சிக்கன். ஐயோ அடிக்க வைக்கிறது பார்த்து என் உசுறு போகுது, சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி நான் கடையில் கேட்பேன். எங்கள் அப்பா திட்டுவாங்க, சார் வீட்டில் எப்படி செய்யறதுனா சீப்பாக இருக்கும். இந்த பிச்சு சாப்பிடும்போது ஐயோ 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 ஈஸிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோழியை உரிச்ச கோழியை வாங்கிக்கோங்க. குறிச்ச கோழியை வாங்கிட்டு ஒரு நல்லா கட் பண்ணுங்கள். இதுக்கு அந்த கூட போடுறோம்னா மிக்சிங்க, நீங்கள் நினைக்கிற மிக்சிங் இல்லைங்க, மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி தாங்க. வழக்கம் போல் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதில் வந்து தனியாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பெப்பர் தேவைன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவங்க. இங்கிட்டு ஒரு பரட்டு, அதேமாதிரி அங்கிட்டு ஒரு பரட்டு, இங்கிட்டு ஒரு பரட்டு, அங்கிட்டு ஒரு பரட்டு போட்டு திரும்ப எண்ணெயை போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம சார் இருக்கார் பார்த்திங்களா, கோழி சாருக்கு அவர் நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. நல்லா மசாஜ் பண்ணி விட்டு அந்த கால் கொஞ்சம் இடுக்குங்க. அதனால் ஒரு காலை ஒரு ரெண்டு மூணு ஒரு கட்டை போட்டு ஒரு இட்லி குண்டால போடுறோம். எதுக்கு இட்லி குண்டால போடணும், வேக வச்சு சிக்கன் தாங்க சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் டைம் அந்த டைமை நான் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்ப கலாயில் வந்து பெப்பர் இருக்குது பார்த்திங்களா, பெப்பர் தடவுனா ஒரு வானலில் போட்டு அப்படி இப்படி போட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு. ஐயோ அம்மா அம்மா ஐயோ சூப்பருங்க கிரில்லு, ஐயோ -2 சப்ளை வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ரெசிப்புக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பி விடுறேன். நன்றி, வணக்கம்ங்க. ஹீட் அண்ட் என்ஜாய் பஜ்ஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு. எம்